ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறதுனா வந்து பிக் பேங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம டைம் ட்ராவல் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ டைம் ட்ராவல் பற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து டைம் ட்ராவல் சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பிக் பேங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ பிக் பேங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூனிவர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எர்த்துங்கிறது வந்து ஒரு பிளானட். இந்த பிளானட் என்ன பண்ணுதுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் வந்து சுற்றி வருது, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த சூரியன் ஒரு ஸ்டாரை வந்து நம்ம எர்த் மட்டும் சுற்றி வரல, ஒரு எட்டு பிளானட் வந்து சுற்றி வருது. இது எல்லாமே சின்ன வயசில் படித்த விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாரை வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகங்களை சுற்றி வந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து ஒரு கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு கோடிக்கணக்கான கேலக்சியை சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து ஒரு 1350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டாட்ல இருந்து உருவானது அந்த மொத்தம் யூனிவர்ஸுமே. ஸோ இதான் வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு புரியவே முடியாது. அப்புறம் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன டாட்ல இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கு வந்து யாருமே சொல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஆலமரம், ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய ஆலமரம் வந்து இவ்வளோ பெரிய மரமாக வளர்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆலமரம் வந்து எப்படி இருந்துக்குன்னு யோசிச்சு பாருங்க, எங்கே இருந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதையாக இருந்துக்கு, கரெக்டாக? ஸோ அந்த விதைக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் வந்து நசுக்கி கம்ப்ரஸ் பண்ணி அதுக்குள்ளே அடங்கி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கான்செப்ட் கிடையாது. அதாவது ஒரு சின்ன விதையாக இருந்துக்குது. ஸோ அந்த விதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து உருவானது தான் மிகப்பெரிய ஆலமரம். ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுமே அதே மாதிரி தான். ஸோ இந்த மொத்த யூனிவர்ஸுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி நசுக்கி ஒரு சின்ன டாட்டாக இருந்தது கிடையாது. அது வந்து சின்ன டாட் வந்து ஒரு எனர்ஜியாக இருந்திருக்குது. ஸோ அந்த எனர்ஜி வெடிச்சது மூலிமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் வந்து உருவாயிருக்குது. அதாவது சயின்ஸ் படி கான்செப்ட், சயின்ஸோட ஒரு லா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக வெடிச்சதுன்னா வந்து அது வந்து ஒரு பருப்பொருளாக, அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறும் அப்படிங்கிறது வந்து சயின்ஸோட கான்செப்ட். ஸோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டாக அந்த எனர்ஜி வந்து திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து வெடிச்சு சிதறிக்குது. ஸோ அப்படி வெடிச்சு சிதறனால தான் வந்து இந்த மொத்த யூனிவர்ஸுமே வந்து உருவாச்சு, ஓகேவா? ஸோ இப்படி உருவானதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து இந்த மொத்த யூனிவர்ஸில் வந்து உருவாச்சு. என்னன்னா ஒன்று வந்து மேட்டர் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு, இன்னொன்று வந்து ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற ரெண்டு உருவாச்சு. ஸோ இந்த ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு மேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே மேட்டர் தான். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விஷயம் தான் வந்து ஆன்டி மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேட்டருக்கும் ஆன்டி மேட்டருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு தன்மைகள் வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ மேட்டர் ஆன்டி மேட்டர் வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சது அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து வெடிச்சு சிதறும். இது வந்து ஒரு தன்மை. இன்னொரு தன்மை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே வந்து இருக்குது அப்படின்னா மேட்டர் இருக்குது ஆன்டி மேட்டர் இருக்குதுன்னா இது ரெண்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அது ரெண்டும் ஒன்றா இணையிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு தன்மைகள். ஸோ அதனால் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் வந்து மேட்டர் ஆன்டி மேட்டர்னு சொல்லி ரெண்டு உருவாச்சு இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து மேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக உருவாயிருக்குது, ஆன்டி மேட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக உருவாயிருக்குது. ஸோ அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி மேட்டர் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆன்டி மேட்டர் வந்து மேட்டர் கூட சேர்ந்து வெடிச்சு சிதறிச்சு. ஸோ ஆன்டி மேட்டர் வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. மீதி பேலன்ஸ் என்ன இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேட்டர் இருந்திருக்குது. ஸோ அப்படி மீதி இந்த பேலன்ஸ் மேட்டர் தான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ், பிளானட் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து பிக் பேங்க் அப்புறம் நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது, இரவு பகல் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு இயக்கம் ஒரு சுழற்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமே எதுவுமே இல்லாமல் வந்து சின்னதாக ஒரே ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பேஸில் இருந்துக்கு, அவர் தான் மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிக் பேங் வரைக்கும் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது வந்து பிக் பேங்கில் இருந்தால் தான் இதெல்லாம் உருவாயிருக்குது. இது பிக் பேங்கில் ஒன்று வெடி உருவானது, அது ஒரு சின்ன எனர்ஜி வந்து வெடிச்சு சேர்த்ததுனால தான் வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் உருவாயிருச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதான் வந்து பிக் பேங் அப்படிங்கிற ஒரு தியரி. ஸோ இதனால் வந்து வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பிக் பேங்க் முன்னாடி வந்து கடவுள்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பேங் அப்படிங்கிற விஷயம். அண்ட் வந்து பிக் பேங்க் முன்னாடி என்ன நடந்து கண்டுபிடிக்க ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்லலாம்னா நம்மளாம் வந்து பிக் பேங்க் அப்புறம் தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே உருவாயிருக்குது. ஸோ இப்படி உருவாயிருக்கனால தான் வந்து நம்மளால பிக் பேங்க் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தெரிய முடியல, தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிக் பேங்க் அப்படிங்கிற ஒரு தியரி. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நினச்சேன். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த ஒரு கனல் சந்திப்போம். நன்றி, பை.